காணாமல் போவதிலிருந்து அனைவரையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச சாசனத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் திகதி ஸ்ரீலங்கா கையெழுத்திட்டதாகவும் இதனை சட்டமாக்க கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அரசாங்கம் அனுமதி வழங்கியதாக மங்கள சமரவீரர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி இது தொடர்பான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு நாடாளுமன்ற அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சட்டமூல மீதான விவாதம் கடந்த ஐந்தாம் திகதி நடைபெறவிருந்த நிலையில் அன்றைய தினம் இலஞ்சம் தொடர்பான சட்ட திருத்தம் மீதான விவாதம் நடைபெற்றிருந்தது எதிர்வரும் நாட்களில் மிகவும் முக்கியமான காணாமலாக்கப்படுவதிலிருந்து அனைவரையும் பாதுகாக்கும் சட்டமூலத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளதாக மங்கள சமரவீர கூறியுள்ளார் இந்த சட்டம் மூலமானது நியாயமானதும் சுதந்திரமானதும் சிவில் சமூகத்திலுள்ள ஒவ்வொரு பிரஜைகளினதும் மனித உரிமை எனவும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நிர்பந்திக்கப்பட்ட கடத்தல் காணாமல் போதல் மற்றும் சிறை வைப்பிலிருந்து ஸ்ரீலங்காவில் பிறக்கும் அனைத்து பிரஜைகளினதும் சுதந்திரமான வாழ்க்கையை உருவாக்குவதே இந்த சட்டத்தின் அடிப்படை நோக்கம் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த சட்ட மூலமூடாக வெள்ளைவன் கலாசாரம் அரசாங்கத்தின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்படும் எதிரிகளை காணாமல் போக செய்தல் கடத்தி செல்லும் கலாசாரத்தை தடுத்து நிறுத்துவதன் மூலம் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் எனினும் அன்று வெள்ளைவன் கலாசாரத்தை நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய அரசியல்வாதிகள் வளமை போன்று நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக மங்கள சமரவீரம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்